அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸகாத்துல் ஃபித்ர் என்பது ரமலானின் நோன்பு முடிவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பிருந்து பெருநாள் தொழுகைக்காக மக்கள் செல்வதற்கு முன்னர் வரை ஒவ்வொரு முஸ்லிமும் செலுத்த வேண்டிய கட்டாய தர்மத்தை குறிக்கும். ஒருவர் தனது பொறுப்பில் இருக்கும் சிறு பிள்ளை, பெற்றோர், அடிமை உட்பட அனைவருக்குமாக இந்த கட்டாய ஜகாத்தை வழங்கியாக வேண்டும். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ரமலானிலிருந்து விடுபடும் முகமாக ஸகாத்துல் ஃபித்ரை அனைத்து மனிதர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். ஒரு சாஊ பெரித்தம்பளம் அல்லது ஒரு சாஊ கோதுமை சுதந்திரமானவன், அடிமை, ஆண் பெண் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் வழங்க வேண்டும் என விதித்தார்கள். அறிவிப்பவர் அலி இப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள். நூற்கள் புகாரி முஸ்லிம். சாஊ என்பது நடுத்தரமான ஒரு மனிதரின் கைகளால் நான்கு அல்லு அள்ளி வழங்குவதை குறிக்கும். இது அரபுகளிடம் காணப்பட்ட ஒரு அளவீட்டு முறையாகும். சாதாரணமாக அரிசி என்றால் ஒரு சாவு என்பது 2.3 கிலோகிராமை குறிக்கும் என்பார்கள். இந்த அளவு உணவையோ உணவு தானியத்தையோ வழங்க வேண்டும். பெருநாள் செலவு போக மீதமிருக்கும் அளவு பொருளாதாரம் உள்ள அனைவரும் இதை வழங்க வேண்டும். ஒருவர் தனது பொறுப்பில் உள்ள அனைவருக்காகவும் இதை வழங்க வேண்டும். உதாரணமாக ஒருவரிடம் 3 பிள்ளைகள், ஒரு மனைவி இருக்க அவரது பொறுப்பில் அவரது பெற்றோர்களும் இருந்தால் தனது 3 பிள்ளைகள், தான், தனது மனைவி, பெற்றோர் இருவரும் என மொத்தமாக 7 பேர்களுக்காக 7 சாவு உணவு வழங்க வேண்டும். எனவே இந்த ஜகாத் அனைவரின் மீதும் விதியாகின்றது. சிறுவர்கள், வாய்ப்பற்ற முதியவர்கள் என்பவர்களுக்கும் விதியாகின்றது. அதை அவர்களது பொறுப்புதாரிகள் நிறைவேற்ற வேண்டும். எப்போது எதற்காக நிறைவேற்ற வேண்டும்? நோன்பாளி, வீண் விளையாட்டுகள், தேவையற்ற பேச்சுக்கள் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தால் அதற்கு பரிகாரமாக அமைவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாக அமைவதற்காகவும் ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அதை வழங்கினாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத் ஆகும். யார் தொழுகைக்கு பின்னர் அதை வழங்கினாரோ அது சாதாரணமாக வழங்கப்பட்ட ஒரு தர்மமாக கணிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபுதாவுத், இப்னு மாஜா. இந்த நபி வழி ஜகாத்துல் ஃபித்ராவின் நோக்கம் அது வழங்கப்பட வேண்டிய கால எல்லை என்பவற்றை விவரிக்கின்றது. இந்த நபி வழி ஸகாத்துல் ஃபித்ராவின் நோக்கம் அது வழங்கப்பட வேண்டிய கால எல்லை என்பவற்றை விவரிக்கின்றது. நோன்பாளிக்கு நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரம் என்பது முதல் காரணமாகும். நோன்பு கடமையான சிறுவர்களுக்காகவும் ஸகாத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கு முதல் காரணம் பொருந்தாவிட்டாலும் பெருநாள் தினத்தில் ஏழை எளியவர்கள் யாரும் உண்ண உணவு இன்றி இருக்கக்கூடாது என்பது இரண்டாவது காரணமாகும். இது இவர்களுக்கு பொருந்தும். இதனை பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியேறுவதற்கு முன்னர் வழங்கிவிட வேண்டும். இது வழங்கப்பட வேண்டிய நேரத்தின் இறுதி காலமாகும். பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இதனை வழங்குபவராக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். நூல் அபுதாவுத். மற்றொரு அறிவிப்பில் இது சஹாபாக்களின் நடைமுறையாக இருந்தது என்ற கருத்தை பெற முடிகின்றது. அதை பெற்றுக் கொள்பவர்களுக்கு நாம் வழங்குபவர்களாக இருந்தோம். நபி தோழர்கள் பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அதை வழங்குபவர்களாக இருந்தார்கள். நூல் புகாரி. எனவே பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இருந்து இதை வழங்க ஆரம்பிக்கலாம். எங்கே எவர்களுக்கு வழங்க வேண்டும்? ஸகாத்துல் ஃபித்ரை அவரவர் வகிக்கும் பகுதிக்கே விநியோகிக்க வேண்டும். அதுவும் ஏழை எளியவர்களுக்கு மட்டுமே விநியோகிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட்டாக சேகரித்து வழங்கியுள்ளார்கள். ஸகாத்துல் ஃபித்ராவாக எதை வழங்க வேண்டும்? ஸகாத்துல் ஃபித்ராவாக ஒரு சாவு உணவுக்கான பணத்தை வழங்க முடியுமா என்ற விடயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் அபிப்பிராய பேதம் நிகழ்கின்றது. பெரும்பாலான அறிஞர்கள் உணவுப் பொருளையே வழங்க வேண்டும் என்கின்றனர். இது ஒரு இபாதத்தாக இருப்பதால் இபாதத்தை ஏவப்பட்ட விதத்தில் பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்காமல் செய்வதுதான் சரியானது என்ற அடிப்படையில் இக்கருத்தை முன்வைக்கின்றனர். பணத்தையும் ஃபித்ராவாக வழங்கலாம் என கூறுவோர் ஏழைகளுக்கு இது நன்மையாக அமையும் என்ற காரணத்தை கூறி இதை ஆமோதிக்கின்றனர். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்கள் இக்கருத்தை கொண்டுள்ளார்கள். குறித்த ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு சாவு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டதிலிருந்து சாவு என்ற அளவுதான் முக்கியம். ஏதேனும் நிர்பந்தம் இருந்தால் மட்டும் பணத்தை வழங்கலாம் என்றும் கூறியுள்ளனர். ஒரு ஆட்டை அல்லது மாட்டை சகாத் கொடுக்க வேண்டும் எனும் போது அதன் பெருமதியை கொடுப்பது கூடாது என்பது போல் இதுவும் கூடாது என சில அறிஞர்கள் வாதிடுகின்றனர். இது எம்மால் இயன்ற அளவுக்கு சேகரிக்கப்பட்ட ஸகாத்துல் ஃபித்ராவுக்கான விளக்கமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைர்.